ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் ஜனவரி ஒன்று புத்தாண்டு அன்னைக்கு இப்போ சொல்லக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த பொருளை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை எண்ணெயில் போட்டு வச்சு அதில் தீபம் ஏத்துங்க கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பலன் ஏற்படும் நூறு ஆண்டுகள் செஞ்சா ஒரு தவம் எப்படி கிடைக்குதோ அப்படிப்பட்ட ஒரு தவம் அப்படிப்பட்ட ஒரு வரம் ஒரு நாள் உங்களுக்கு கிடைச்சிடும் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த வருஷத்துக்கு நமக்கு ஒரு பிரதிபலிப்பா இருக்கும் அந்த வகையில் இந்த வருஷம் புத்தாண்டு அன்னைக்கு நமக்கு கூடுதலாக இன்னொரு விஷயமும் இருக்கு அதாவது தேய்பிரே பஞ்சமியும் சேர்ந்து வருது தேய்பிரே பஞ்சமி அன்னைக்கு நாள் முழுக்க இல்லை முதல் நாள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மதியம் பதினொன்று ஐம்பதுக்கு தான் பஞ்சமி பிறக்குது ஆனால் அது புத்தாண்டு அன்னைக்கு மதியம் இரண்டு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதனால் இப்போ சொல்லக்கூடிய இந்த எண்ணெயை பயன்படுத்தி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவோ அல்லது புத்தாண்டு அன்னைக்கு காலையில் விடியற்காலை பிரம்மமுகத்தை ஏற்றினாலும் சரி இல்லை ஒரு எட்டு ஒன்பது மணிக்கா உங்க வீட்டோட பூஜைல ஏற்றுனாலும் சரி ஆனால் தவறாமல் ஏற்றுங்க அப்படி என்ன ஒரு சக்தி வாய்ந்த பொருளை நீங்கள் எண்ணெயில் போட்டு விலைக்கு ஏற்றணும் அப்படின்னா நம்ம வீடுகளில் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஜாதிக்காய் வீடுகளில் குழந்தைங்க வச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக ஜாதிக்காய வச்சிருப்பாங்க ஒருவேளை ஜாதிக்காய் இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் பத்து ரூபா தான் விலை அதை வாங்கிட்டு சுத்தப்படுத்திட்டு நீங்கள் உங்க வீட்டில் பூஜைல தீபம் ஏற்றதுன்னு எண்ணெய் வச்சிருப்பீங்கல்ல அந்த எண்ணெயை ஒரு கிண்ணத்துல ஊற்றி அதில் ஒரே ஒரு ஜாதிக்காயை போட்டு வச்சுருங்க குறைஞ்சது ஒரு பன்னிரெண்டு மணி நேரமாவது அந்த ஜாதிக்காய் அந்த எண்ணெயில ஊர்ற மாதிரி பாத்துக்கோங்க பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருளாளர்களுடைய வசம்பு மாதிரியே ஜாதிக்காய்க்கும் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கு அதனால அந்த காலகட்டத்தில் நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் உண்டியல்லையோ இல்லை கல்லாப்பட்டிலையோ வீட்டு லாக்கர்லயோ ஜாதிக்காயை போட்டு வச்சுட்டு அதை ஓபன் பண்ணும்போது வாசனையாகவும் இருக்கும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு காந்தமாகவும் அது மாறி இருக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஜாதிக்காயை தான் உங்க வீட்டில் தீபம் ஏற்றக்கூடிய எண்ணெயில குறைஞ்சது ஒரு பன்னெண்டு மணி நேரமாவது ஊற வச்சு புத்தாண்டன்னைக்கு அன்னைக்கு காலையிலையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமோ தவறாமல் விலக்கேற்றுக்கேன் கூடுமான அளவுக்கு புத்தாண்டன்னைக்கு அன்னைக்கு காலையில் ஏற்றுறது தான் சிறப்பு அந்த எண்ணெயில் ஊற வச்ச ஜாதிக்காயை என்ன செய்யலாம் அப்படிங்கிற கேள்வி வரும் அந்த ஜாதிக்காய் அந்த எண்ணெயில் இருக்கலாம் நீங்கள் எண்ணெயை மட்டும் எடுத்து ஊற்றி விளக்கேற்றிட்டு அந்த ஜாதிக்காய் அப்படியே வைங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஒரு பஞ்சமி அன்னைக்கும் அதில் மறுபடியும் எண்ணெயை ஊற்றி அதை ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சு விளக்கேற்றலாம் தேய்பிரே பஞ்சமி அப்படிங்கிறது வாராகி அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாள் பொதுவாகவே பஞ்சமி தேதினாலே வாராகி அம்மனுக்கு உகந்த நாள் தான் அதுவும் புத்தாண்டு அன்னைக்கு வாராகி அம்மனுக்கு உகந்த பஞ்சமி திதி சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக தவற விடாதீங்க உங்களோட கஷ்டங்கள் வறுமைகள்லாம் தேய்ந்து போகணும் அப்படின்னா இந்த தேய்விரை பஞ்சமிக்கு இப்போ சொல்லிக்கக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறையை பயன்படுத்துங்க அன்னைக்கு தினம் பஞ்சமி திதி அப்படிங்கிறதால வாராகி அம்மனுக்கு மாதுளம்பழத்தை வாங்கி அதை முத்துகளாக உரிச்சு அதில் தேன் ஊற்றி நெய்வேத்தியமாக படைக்கலாம் திங்கட்கிழமை மதியம் இரண்டு மணியோட பஞ்சமி திதி முடியுது அதனால் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஜாதிகா எண்ணெயை விளக்க வந்து காலையில் ஒரு எட்டு மணிக்குலாம் ஏற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லோருக்கும் மகா பெரியவா சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்